நம்ம ரூலர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இங்க பார்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதான் வந்து ரூலர்ஸ் வாங்க. இது வந்து ஹரிசாண்டலாவும் இருக்கும் வெர்டிகலாவும் இருக்கும். இதோட யூஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஆப்ஜெக்டினுடைய வித்து ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதோட பொசிஷன் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து வியூ மெனுல ரூலர்ஸ்ங்கிற ஏரியாவில் இருக்கு. திரும்ப கொண்டு வர வியூ மெனுல ரூலர்ஸ் கிளிக் பண்றீங்க, ரூலர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அந்த ரூலரோட என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல யூனிட்ஸ் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறத நம்ம மாத்தி வச்சுக்க முடியும். அடுத்து நஜ். நஜ்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் நகர்த்துனீங்கன்னா வர டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் அந்த கொடுக்கறதா நஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ், டூப்ளிகேட் டிஸ்டன்ஸ். உங்களோட டூப்ளிகேட் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ் ஆக்ஸ்ல எவ்வளவு போகணும் ஒய் ஆக்ஸ்ல எவ்வளவு போகணுங்கிறத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரூலரை பார்ப்போம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரூலர் வந்து இந்த பேஜ் என்னைக்குமே டிஃபால்ட்டா பேஜ்ல தான் வந்து ஜீரோ பாயிண்ட்ல நிற்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எனக்கு ஜீரோ பாயிண்ட் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரூலர்ல இந்த காரணம் இருக்கு இல்லைங்களா, இந்த காரணத்தை ஜீரோ பாயிண்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த பிளஸ் குறி மாதிரி வரும், அதில் ஜீரோ பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஜீரோ பாயிண்டா எடுத்துக்காது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ பாயிண்ட் இருக்கு, இங்கே ஜீரோ பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ரூலரோட செட்டப் பார்க்க போறோம். வியூ மெனுல கிரிட் அண்ட் ரூலர் செட்டப் கிளிக் பண்றீங்க, ரூலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த நட்ஜ் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோடைய நகர்த்தக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நஜ்ன்னு சொல்லுவாங்க, நஜ் ஆப்ஜெக்ட்டுவாங்க. இதில் நம்ம வேல்யூ வந்து 5 கொடுத்துக்கிறோம். சூப்பர் நஜ்ங்கிறது என்னன்னா, இப்போ 5 mm நஜ் கொடுத்துருக்கீங்கன்னா 5 + 5 = 10 mm அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி நிற்கிறத சூப்பர் நஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து மைக்ரோ நஜ், அது 5 mm இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 2.5 mm தான் மைக்ரோ நஜ். அடுத்து சேவ் யூனிட்ஸ் ஃபார் டூப்ளிகேட் டிஸ்டன்ஸ் நஜ் அண்ட் ரூலர்ஸ். இது செலக்ட் பண்ணியிருந்தா டூப்ளிகேட்டுக்கும் நஜ்ஜுக்கும் ரூலர்ஸ்க்கும் இது நீங்கள் இங்கே கொடுக்குற எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி நஜ்ஜுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அடுத்து யூனிட்ஸ், ப்ராப்பர்ட்டி பாரில் யூனிட்ஸுங்கிற காலத்தில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வேணாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னேன், அதை இது இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் யூனிட்ஸ் ஃபார் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரூலர்ஸ். இது செலக்ட் பண்ணியிருந்தா ஹரிசாண்டல் வெர்டிகலும் ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்கும், அதாவது மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் தான் இருக்கும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் தான் இருக்கும், இன்ச்சஸ்னா இன்ச்சஸ் தான் வரும். இந்த சேம் யூனிட்ஸ் கிளிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஹரிசாண்டல்ல யூனிட் கொடுத்துக்கலாம், வெர்டிகல்ல வேற யூனிட் கொடுத்துக்க முடியும். அடுத்து ஆரிஜினேஷன், இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் அதோட இது இது டிக் டிவிஷன் என்னன்னா, இப்போ 1 mm காட்டுதுன்னா அந்த 1 mm வந்து 10 கோடு இருக்கு, அந்த கோடு இருக்கு இல்லைங்களா இடையில, அதை வந்து 10 கொடுப்பாங்க. இப்ப நீங்க அதை 5 பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணிட்டு இப்போ ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கோடு இருக்கு இல்லைங்களா 1, 2, 3, 4, 5 இதாங்க கொடுத்தது. இதை நீங்க வந்து 10 எவ்வளோ 20 வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரூலர் செட்டப்புக்கு போக நீங்க ரூலர்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரூலர் செட்டப் செலக்ட் பண்ணீங்கன்னா ரூலர் செட்டப் ஓபன் ஆகிடும். இதில் நீங்க 10 மாத்திக்கலாம்.